நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து அண்டர் கிரவுண்ட் சம்பு. போர்வெல் இருக்கலாம், போர்வெல் வந்து அண்டர் கிரவுண்ட் சம்புங்கிறது வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கோ கார்பரேஷன் கவர்மெண்டோடைய தண்ணியை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் தேவைப்படுது. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த ஏறி இறங்குறதுக்கான ஸ்டெப்பு நிறைய பேர் இதை வந்து மறந்துடுவாங்க. மறந்ததுக்கப்புறம் வந்து வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆர்சிசி தொட்டி, தண்ணி தொட்டி கட்டும்போது இந்த கிளாம்பு வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கிளாம்பு என்னென்னாக்கா உள்ளுக்குள்ளே இரும்பும் வெளியில் வந்து பிவிசியால் கோட்டிங் கொடுத்தது. எதுக்காகனா இது தண்ணிக்குள்ளே இருக்கிறது துருப்பிடிக்காமல் இருக்கணும்ட்டு. இது எப்போ வைக்கணும்னா, இந்த மாதிரி வந்து சுவர்லாம் கட்டிட்டு கம்பி கட்டிட்டு உள் பக்கம் சைடு வைக்கும்போது நம்ம வந்து வைக்கணும். இதை வந்து காங்கிரீட்டுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக பதிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு உள்ளே கம்பியெலாம் கட்டு கம்பி வச்சு கட்டி இதில் பண்ணிடணும். அப்போ இந்த சைடை பிரித்தோம்னா இந்த கிளாம்பு மட்டும் வெளில நிற்கும், நம்ம ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த இடத்துல வைக்கலாம்னா மேனுவல் எங்கே வருதோ அந்த இடத்துக்குனா ரெண்டு பக்கமும் வைக்கணும். ஒரே சைடு வச்சோம்னா ஏறி இறங்க கஷ்டம். இந்த மாதிரி இருந்ததுன்னா கால் மாற்றி மாற்றி இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.